வெல்கம் சார். சார் நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் கேமரா ரெடி ஆனது உங்களை கூப்பிடுறேன். பிரியா சார்க்கு ரூம் காட்டுமா? சங்கர், யோகி சார் வந்துட்டாரு, லைவ் ப்ரோக்ராம் ரெடி பண்ணுங்க. ஓகே, குயிக் ஃபாஸ்ட். அண்ணா, நான் என்ன பாவம் பண்ணனே தெரியலண்ணா. ஆட்டம் பாட்டமா இருந்த என்னோட வாழ்க்கை இப்படி அடிதடியா போயிடுச்சு. ஆண்டவன் என்னையும் எங்க அம்மாவும் இப்படி என்ன பிரிச்சான்? நான் ஒன்னு சொல்லட்டுமா யோகி? போன ஜென்மத்துல நாம செஞ்ச பாவமும் புண்ணியமும் தான் இந்த ஜென்மத்துல நாம அனுபவிக்கிற கஷ்டமும் சுகமும். கைக்கு வசந்த என் புள்ள என் கண்ணு முன்னாடியே லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டான். அவன் என்ன சாகணும்னா போய் லாரியில விழுந்தான், இல்ல லாரிக்காரன் தான் அவனை சாகடிக்கணும்னு நினைச்சானா? எல்லா விதி. நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த ஊர்ல டிவி இல்லாத வீடுகளே இல்ல. எப்படியும் உங்க அம்மா இந்த ப்ரோக்ராம கண்டிப்பா பாப்பாங்க. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்டர் யோகி வந்திருக்காரு. வாங்க அவரை சந்திப்போம். வாவ், யோகி வணக்கம். என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆண்டி, ஆண்டி, என்னம்மா? நான் அப்பப்பா சொல்வேல யோகி, அவர் டிவில பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியா? வாங்க ஆண்டி, வந்து பாருங்க. இத வரமா? எதுக்குமா இவ்வளவு வருத்தப்படுற? இப்பெல்லாம் இப்படிதான் அடிக்கடி கரண்ட் போயிடுது. நிம்மதியா ஒரு ப்ரோகிராம் பார்க்க முடியல. என்னாச்சு பாருங்க செக்யூரிட்டி. என்னயா, வருமா வராதா? எங்கயோ ஃபீஸ் போயிருக்கு, பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. பொறுங்கய்யா, இந்த உலகத்துல எங்க அம்மாவை தவிர எனக்கு எதுவும் பெருசல்ல. நான் வாழ்றதே எங்க அம்மாக்காக தான். என்ன மச்சி பின்னால என்னாச்சு? பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் அவனா இருப்பானோ? போடி வேகமா, அண்ணன் நாட போட்டு போற அவஸ்து தெரியாம. என்ன இப்படி நடந்து வர? யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன். போயா போய தட்டி குடுக்கிறதுக்கு கைய ஓங்குறாம்பா இருக்க. பனிக்கட்டை கண்டுபிடிச்சது. பாவி பயலுக கிரிக்கெட் விளையாடுறானுங்க, அவங்க அடிக்கிற பந்து என் பட்டைஸ்ல போட்டுச்சுன்னா எந்த பக்கமும் திரும்பி படுக்க முடியாது. போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வரலாம். ஒரு மாசத்துல பிறந்த குறைஞ்சு உயிரோட திரும்பி போக முடியல. அந்த நாராயண அல்பாயசில போய் சேர்ந்துட்டான். இப்ப நான் இவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். அதுக்கு போலீஸ் ரெக்கமெண்டேஷன். அட விடுங்கண்ண, மறுபடியும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றது நல்லதுதானே? யாருக்கு? உனக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு எந்த லாபம் இல்லடே. உன்ன நம்பினா லாரிக்கு தப்பினா கரண்ட் கம்பியை பிடிச்ச காதுதான். இவர் எப்பவும் இப்படிதான் வந்து காலில் விழு, எல்லாத்தையும் மறந்துருவாரு. விசுவாசமா இருப்பேன். இவர் ரொம்ப மாறிட்டான, பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேப்பான், என்ன நம்புங்க. புரியல, அவன் எப்படிப்பட்டவன் போட்டு தள்ளி பொழச்சிருங்க. எந்த கேஸும் வராம நான் பாத்துக்கேன். சத்தம் போடாத, மாடு பயந்துற போகுது. மக்களின காலமாட்டிலேயே பால கறக்குறவன். இந்த தக்காளி எனக்கு கணக்கா, நீ டூட்டிக்கு போற சார், நான் பாத்துக்கிட்டி மாட்டாமல போவ. ராசா யோகி,
பெரியவங்க சொன்னாது பெருமாள் சொன்ன மாதிரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ங்கிற மாதிரி பழசெல்லாம் மறந்துடு. இன்னையிலிருந்து இந்த சைதை குமார் உன் பக்கமே வரமாட்டான். உன் வேலையை நீ பாத்துக்க, அவன் தண்டல அவன் பாத்துக்கிட்டோம். என்ன சொல்ற? தண்டலுங்கிற பேர்ல பண்ற ரவுடித்தனத்தையும் முள்ள மாதிரி தனத்தையும் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம பிசினஸ்ல மாமூல் ராசா. நீங்க தான் பீத்திங்கோ சிங்கம் இல்ல. அட நான் சொல்றேன், பேசிக்கு பிறந்தவனுங்க தான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்வாங்க. புரியுதா? ஏய் நில்ரா, நீ என்ன பெரிய பருப்பா? அண்ணன் பேச்சு மீறி போற, நீ மட்டே ஆயிருவேனா? போய் மன்னிப்பு கேள்றா. என்னடா முறையா எனக்கு முன்னாடி? இந்த காம்பவுண்டுக்கு புதுசா வந்தவனி, அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? வழிவிடு, நீ போறாசா. ஒரே குத்துனா அப்பிட்டா இருப்பா. அதுக்குதான் வேணான்னு. டேய் கிருஷ்ணா, இவனுக்கு தலைவிதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதான் ஏமா வாக்கி போயிட்டு சேஃபா ரிட்டர்ன் ஆயிட்டான். நீ என்னடா இஞ்சி துணை குரங்கு மாதிரி இருக்க? உனக்கு என்னாச்சு? அப்புறம் என்னண்ணா, அவனுக்கு எவ்வளவு திமிருன்னு பாத்தீங்களா? ஜெயில இருந்து எடுத்தது நீங்க, அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனது நீங்க, இப்ப உங்க பேச்சையை மதிக்காம போறான். அதுக்கு என்ன பண்ணலன்ற? அவன் மேட்டர் பெருசா ஆயிடுச்சு, அப்ப போட்டுடலாம். ரொம்ப யோசிக்காத தம்பி. என்ன வேணும்? தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல, தெரியப்படுத்துறதுக்காக. நீங்க பண்ற நல்ல காரியங்களால தான் சிட்டில இருக்கிறவங்க நிம்மதியா இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணனும்? உங்களை இன்டர்வியூ எடுத்து சப்மிட் பண்ணா நான் பிராக்டிகல்ஸ்ல பாஸ் பண்ணி ரிப்போர்ட்டர் ஆயிடுவேன். ப்ளீஸ் என் டிகிரிக்காகவாவது உங்களை பத்தி சொல்லுங்களேன். ப்ளீஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு? தினம் வேலை தேடி இந்த சிட்டிக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நானும் வந்தேன். உங்களுக்கு பாஷாவ தெரியுமா? தெரியுமாவா? அவனுக்கு வேளை கொடுத்தே நாம தானே. சரி, என்ன நேரத்துக்கு வந்தீங்க? என்ன பாஷா கிட்ட கூட்டி போங்க. கூட்டி போனா போச்சு. இந்த அரணே எஸ்ஏ கேட்டதா சொல்றேன். மாஸ்டர், மூணு செட் இட்லி, மூணு சப்பாத்தி, மூணு தோசை. இன்னைக்கு இவங்கிட்ட எந்த அப்பாவி ஏமாந்தானோ? நம்ம இருக்குறது ரெண்டு பேர் தானே, எதுக்கு நான் மூணு மூணா சொல்றீங்க? நான் ஆர்டர் பண்ணது எனக்கு மட்டும். அண்ணா, அத்தனையுமா? என்ன அப்படி கேக்குற? நான் ரொம்ப பிஸி இல்ல, சாப்பிட கூட நேரம் கிடைக்காது. அதான் மூணு வேளை சாப்பாடு ஒரே வேளை சாப்பிட்டுக்கிறேன். என்னடா தம்பி, சௌக்கியமா? நாங்க நல்லாதான் இருக்கோம். உன் வயிற்றுக்குள்ள என்ன கிரைண்டர் வச்சிருக்க? எவ்வளவு கூட்டினாலும் அரைச்சிருது, எப்படிதான் சாப்பிடுறியோ? அண்ணன் ரொம்ப பிஸிப்பா, மூணு வேளை சாப்பிட மாட்டாரு, மூணையும் சேர்த்து மொத்தமா திம்பாரு. ஆமா ஆமா, அண்ணன் ரொம்ப பிஸி, அதனாலதான் மனுஷன் மூணு வேளை சாப்பிடறதே ஒரு வேலையை கொட்டிக்கு. அவசரத்துக்கு பிறந்தவன, சாப்பிடும் போது கண்ணு வச்சிட்டு இருக்க. படா படா, வயிற்றுக்கு அந்த தம்பி சொன்னது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சு? என்ன இருக்கு அவசரத்துக்கு போறது? என்ன பேசுன்னு யாருக்கு தெரியும்? கைக்க வாய்க்க சண்டை நடக்கும் சும்மா இருக்கும். நீங்க நடத்துங்க. கடை வச்ச மட்டும் பத்தாது, சப்பாத்தியே சாப்பிடா போட தெரிஞ்சுக்கணும். சாப்பிடுறது கஷ்டமா இருக்கு. உனக்கு திங்கறதையும் பல்லு குத்துறதையும் தவிர வேற வேலை இல்லையா? அண்ணனுக்கு வேலை இல்லையா? அவரு ரொம்ப பிஸிங்க, அதனாலதான் மூணு வேளை சாப்பாட்ட ஒரே நேரத்துல தின்றாரு. கரெக்டா? ஆண்டிக்கு எதுக்கு அம்பர கணக்கே? முதல்ல இவன் கணக்கே நான் கேட்டு செட்டில் பண்ணிட்டு போலாம். 85 ரூபாய், 500 ரூபாய்க்கு சேஞ்ச் எல்லாம் வச்சிருக்கீங்க. 1000 ரூபாய் கூட சில்லற இருக்கு, முதல்ல நோட்டை எடு. எடுத்து காட்டிடுவேன், ஆனா நீ பயந்துருவ. ஏனன்பா, காசு என்ன வச்சிருக்கே? இருக்குண்ணா, குடு. பாவம். மனுஷங்க
அண்ணன் கிட்ட போன் குறற சொல்ற அண்ணா கோட்டசாமி தனியா வந்துட்டு இருக்கானா இப்ப பிளான் பண்ணா தூக்கிரலாம் எந்த ரூட்ல வரா பைபாஸ் ரூட்ல வந்துட்டு இருக்காங்க அவங்க கூட அந்த நொண்டி பை மட்டும் தான் இருக்கான் கார் நம்பர் என்ன யாருக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க கபால் என்னனுக்காகனே இனி அந்த கபால் இங்க வரமாட்டான் இந்த போர்வையை போத்திக்கிட்டு பேசாம படுத்து தூங்கு இந்த ஊர் உன் கிராமம் மாதிரி கிடையாதுரா மோசமான ஊர் என்ன ஏதா சொல்லுங்க ஆனா இந்த ஊரை பத்தி தப்பா சொல்லாதீங்க எவ்வளவு நல்ல ஊர்னா இது கபால் என்ன வந்தாரு வேலை வாங்கி தரேன்னாரு இதை விட நல்ல ஊர் உலகத்துல எங்கண்ணா இருக்கும் இருந்த மாட்டீங்கடா கடைசியா சொல்றேன் காலையில பஸ்ஸ பிடிச்சி ஊர் போய் சேரு என்ன வேணா சொல்லுங்கண்ணா நான் இந்த ஊரை விட்டு போமாட்டேன் கலங்காத பாண்டி கண்டிப்பா கபாலி வருவாரு